கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான ஆமென் தமிழ் டிவியில ஒவ்வொரு மாதமும் முதல் 10 நாட்கள் 10 ஊழியர்களை கொண்டு ஒரு தலைப்புல நாம் விவாதித்து அல்லது விவரமாய் இதை குறித்து செய்திகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இது மற்றவர்களுக்கு பலருக்கு உபயோகமாய் இருக்கிறது என்று கூட நான் கேள்விப்பட்ட அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் இந்த முதலாவது கூட்டத்துக்கு அன்பு சகோதர ஊழியர் காட்சன் வின்சென்ட் அவர்கள் தேவ செய்தி பகுத்துக்கிறாங்க. அவர் நம்பிக்கை, விசுவாசம், விசுவாசத்தின் ஆவி என்ற இவைகளுக்குள்ள இருக்க வித்தியாசங்கள், இவைகளை குறித்த காரியங்களை நம்ம அவடு கூட பேச இருக்கின்றார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, சோத்திரம் பேசப்பதாமே, அன்பு மகனை மறைத்து அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து ஞானத்தோடு அறி ஆண்டவரை கிருபையோடு உடல் சுகத்தோடு ஆண்டவரை இந்த செய்தியை கொடுக்க பல 1000 மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இது மாற ஆண்டவரை குழப்பத்துல இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கைன்னா என்ன, விசுவாசம்னா என்ன என்று பல கேள்விகளுக்குள்ள இருக்கிற எத்தனையோ பேருக்கு இது ஒரு விடையா இருக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ள இயேசு நாமத்துல ஜெயமெடுக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சார்பில் கிருபையில உங்களை இந்த நாளில அழைக்கிறேன். ஆமென் தமிழ் டிவி மூலமா முதல் செய்தியை நீங்க கொடுக்க பேசலாம். வாங்க பேசலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகவே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் கர்த்தருடைய வசனம் பலத்தை பெருக பண்ணுவதாக, தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்விலே அதிகமாக பெருகுவதாக, கர்த்தருடைய நாமம் உங்களில் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற காரியங்கள் விசுவாசம், நம்பிக்கை, விசுவாசத்தின் ஆவி. இந்த 3 விசேஷித்த காரியங்கள், அவசியமாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். 1 கொரிந்தியர் 13:13 பவுல் முதல் 2 காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. 3 காரியங்களை குறித்து பேசி அன்பே பெரியது என்று சொல்லுகிறார். அது உண்மைதான். இந்த 3 விஷயங்களும் கிறிஸ்துவ வாழ்விலே விசேஷமான காரியங்கள். இந்த நாளிலே விசுவாசம், நம்பிக்கை குறித்தும் விசுவாசத்தின் ஆவியை குறித்தும் நாம் பேசியிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு வேதத்திலே பிஸ்திஸ், இந்த வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் என்ற வார்த்தைக்கு பிஸ்திஸ் என்ற கிரேக்க வார்த்தை மூலமொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. மூலவேதத்திலே பிஸ்திஸ் என்றால் எதையும் உண்மையாக நம்புதல் என்ற அர்த்தம். கிறிஸ்தவ சூழலில் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவன் கிறிஸ்துவின் மூலம் அளிக்கும் நித்திய இரட்சிப்பில் வைக்கும் நம்பிக்கை என்று புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு விதத்தில், இயேசுவே மேசியா, அவர் மூலமாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய இரட்சிப்பை பெறுகிறோம் என்று நம்புவதாகும். இதுதான் விசுவாசத்துக்கான சரியான வரையறை. பவுல் எப்படிப்பட்ட விசுவாசத்தை குறித்து 1 கொரிந்தியர் 13:13 குறிப்பிடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியர் 18:18 தொடங்கி 28 வரைக்கும் பார்ப்போமானால் அவர் குறிப்பிடுகிற விசுவாசம் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 18:18 சில வசனங்களை நாம் ஆராய்ச்சி செய்வோம்.
சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறோம் நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று பவுலிங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டு போகிறவர்கள் என்றால் கேட்டுக்கு, அதாவது நரகத்திற்கு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாக தோன்றுகிறது. சிலுவை குறித்த உபதேசத்தை பைத்தியமாக பார்த்தவர்கள் யார் என்றால், அங்கே பவுல் குறிப்பிடுகிறார் 1 கொரிந்தியர் 22:22 வாசிக்கிறோம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு அங்க சொல்றாரு. இப்போ 27 வாசிக்கிறோம், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார் அப்படின்னு இங்க பவுல் சொல்றதை பார்க்க. அப்படி என்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது என்றால் கிரேக்கருக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. ஒரு பக்கம் யூதர்கள் அடையாளத்தை கேட்டார்கள், நீ தேவனுடைய குமாரன் என்றும் எங்களுக்காக தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா என்றும் நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக வானத்திலிருந்து ஒரு அடையாளம் எங்களுக்கு தேவை என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அப்படிப்பட்ட அடையாளம் ஒன்றையும் கொடுக்கவில்லை. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறொரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டார் கிரேக்கர். அதனால் யூதர்கள் அவரை விசுவாசிக்க தயங்கினார்கள். கிரேக்கர் ஞானத்திலே தேறினவர்கள். அக்காலத்திலே உலகத்திலே கிரேக்க மக்கள் ஞானத்திலே பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள். உலக பிரசித்தி பெற்ற தத்துவ ஞானிகள் கிரேக்க தேசத்தில் இருந்தார்கள். கிரேக்க மக்கள் எதையும் சரியாய் நிதானித்து பகுத்து ஆராய்ந்து அறிவுபூர்வமான ஒரு முடிவுக்கு வராமல் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த நாட்களிலே கிரேக்கர்களும் ரோம சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாகவே இருந்தார்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள் ஒருவனை எதற்காக தண்டிக்கிறது என்பதை குறித்து அறிவுள்ளவர்கள். அவர்கள் சிலுவையில் அறையப்படுகிற ஒரு மனுஷன் நிச்சயமாக குற்றவாளியாகத்தான் இருப்பான். கொடும் குற்ற செயல்களை செய்கிற மக்களை தான் ரோம அரசாங்கம் சிலுவையில் அறையும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்படியானால் சிலுவையில் அறையப்படுகிற ஒரு மனுஷன் பாவியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். ஏனென்றால் கொடிய பாவிகளைத்தான் ரோம அரசாங்கம் சிலுவையில் அறைவதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவும் ஒரு பாவியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு பாவியாக இருந்து சிலுவையில் தண்டனை பெற்ற இந்த பாவியாகி இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக எப்படி ரத்தம் சிந்த முடியும்? ஒரு பாவியாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உலகத்தில் உள்ள பாவிகளின் பாவங்களை எப்படி மன்னிக்கும்? இது ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனம் இல்லையா? இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம்! சிலுவையில் செத்துப்போன ஒரு பாவியுடைய ரத்தம் உலகத்துள்ள பாவிகளுடைய பாவங்களை மன்னிக்கிறது என்று போதிக்கிறது. மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் என்று சொல்லி அவர்கள் அதை அவ்வாறு ஏளனம் செய்தார்கள். அடுத்து பவுல் சொல்லுகிறது மிக மிக கவனிக்க, இந்த சூழல்ல பவுல் சொல்லுகிற காரியம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. 1 கொரிந்தியர் 19 வாசிக்கிறேன், அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. 20 ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே? ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? இங்கே பவுல் சொல்லுகிறார், கிரேக்கர் தங்கள் ஞானத்தின் மிகுதியினாலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்த நற்செய்தியை சுவிசேஷத்தை பைத்தியமாக எண்ணினாலும் இந்த ஞானிகளை
தேவன் பைத்தியமாக்கி இருக்கிறார் என்று பவுல் பதிவு செய்கிறார். ஞானி வேதபாரகர் இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகளாகிய ஞானிகளின் ஞானத்தை தேவன் அழித்து பைத்தியமாக்கி இருப்பதாக பவுல் என்று சொல்கிறார். எப்படி என்றால், இருபத்தி ஒன்னாவது வசனம் வாசிக்கிறேன். எப்படி எனில், தேவ ஞானத்துக்கேற்றபடி உலக ஞானமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த இடத்துல விசுவாசிகளை என்று சொல்லப்படுகிற காரியம் இங்கே கவனிக்க வேண்டியது. தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், இந்த உலகம் தன் சொந்த ஞானம் என்கிற கண்ணாடியை போட்டுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பித்த போது அவர் அவர்களுக்கு பைத்தியமாக தெரிந்தார். ஆனால் அவர்களுக்கு பைத்தியமாக தெரிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்த அந்த உபதேசத்தை அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றின அந்த பிரசங்கத்தை கொண்டு தேவன் அந்த பிரசங்கத்தை விசுவாசிக்கவர்களை ரட்சித்தார். சிலுவில் அறையப்பட்ட இயேசு என்கிற செய்தியை பைத்தியமாக ஞானிகள் பார்த்தபோது எளிய மக்கள் அந்த செய்தியை விசுவாசிக்கும்படி செய்து ஞானிகளுக்கு புரியாத அந்த செய்தியை, ரகசியத்தை எளிய மக்கள் புரிந்து கொள்ளும்படி செய்து ஞானிகளை அவர் வெட்கப்படுத்தி அவர்கள் ஞானத்தை அழித்தார் என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லுகிறார். இன்னும் இதை தெளிவாக பார்க்கலாம். 27-28 வாசிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். தேவன் ஞானிகளை எப்படி வெட்கப்படுத்தினார்? ஞானிகளுக்கு விளங்காத இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்கிற உபதேசத்தை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்வைக்கு பைத்தியங்களாக தெரிந்து கொண்ட காணப்பட்ட மக்கள் புரிந்து கொள்ளும்படி செய்து ஞானிகளை அவர் வெட்கப்படுத்தி போட்டார். பலவான்களுக்கு விளங்காத இயேசு கிறிஸ்துவை பலவீனம் உள்ள மக்கள், பலவீனமான மக்கள் புரிந்து கொள்ளும்படியான கிருபை பாராட்டி பலவீனர்களை வெட்கப்படுத்தி போட்டார். எல்லாம் உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களை ஒன்றுமில்லாத அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் அவர்கள் இந்த சுவிசேஷத்தை நம்பும்படி செய்து எல்லாம் உள்ளவர்களை அவர் வெட்கப்படுத்தி போட்டார். அப்படி என்றால் இந்த உலகத்தின் ஞானிகளுக்கு, பலவான்களுக்கு, எல்லாம் உள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், உங்களால் விசுவாசிக்க முடியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலவீனர்களும் பைத்தியங்களும் ஒன்றுமில்லாதவர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் விசுவாசிக்க செய்து நான் உங்கள் ஞானத்தை, உங்கள் பலத்தை, உங்கள் சர்வத்தையும் நான் அவமாக்கி போடுகிறேன் என்று சொன்னேன். இந்த உலகத்தில் எத்தனையோ ஞானிகளுக்கு, பலவான்களுக்கு, பராக்கிரமசாலிகளுக்கு, எல்லாம் உள்ள மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் புரியாத இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியம், சுவிசேஷம் இன்றைக்கு எளிய மக்களுக்கு, பலவீனமான மக்களுக்கு, அற்பமான மக்களுக்கெல்லாம் புரிகிறது என்றால் தேவன் அவர்கள் மேல் பாராட்டின கிருபை, அழைப்பு எவ்விதமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படித்தான் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பைத்தியமாக பார்த்த ஞானிகளை, பலவான்களை, எல்லாம் உள்ளவர்களை அவமாக்கி போட்டார். அவர்கள் ஞானத்தை அழித்து அவர்கள் புத்தி அவமாக்கினார். அப்படியானால்
பவுல் இங்கே பேசுகிற விசுவாசம் எதுவென்றால், சிலுவை குறித்த உபதேசத்தை விசுவாசிப்பதை குறித்து தான் இங்கு விசுவாசம் என்று சொல்லி அவர் பேசுகிறார். பவுல் சொல்லுகிற ரெண்டு ஒன்று குருந்தியர் 13:13 பவுல் குறிப்பிடுகிற விசுவாசம், சிலுவை குறித்த உபதேசத்தை விசுவாசிக்கிற விசுவாசம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினால்தான் தங்களுக்கு பாவ மன்னிப்பும் பரிசுத்த ஜீவியமும் பரலோக பாக்கியமும் கிடைக்கிறது என்று நம்புகிற அந்த நம்பிக்கை தான் பவுல் சொல்லுகிற விசுவாசம். இரண்டாவது இன்னொரு காரியத்தை பவுல் இங்கே இன்னொரு காரியத்தை பதிவு செய்கிறான். 1 Cor 15:19 வாசிக்கிறேன், கவனியுங்கள். வாசிக்கிறேன், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இங்கே பவுல் எப்படிப்பட்ட விசுவாசத்தை குறித்து பேசுகிறார் என்றால், இம்மைக்காக ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசத்தை அல்ல, மறுமைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைக்கிற விசுவாசத்தை பற்றி தான் பவுல் இங்கு பேசுகிறார். 14 வாசித்தால் சில காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும், 12 Cor 15:12 அங்கிருந்து வாசித்தாதான் அது முழுமையா புரியும். கிறிஸ்து மரித்தோரில் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எடுப்பாத கிறிஸ்துவை அவர் எடுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருந்திருக்க இந்த கொரிந்த சபையார் மத்தியிலே உயிர்த்தெழுதல் என்று ஒன்று நடக்கவே இல்லை என்று போதிக்கிற சாதிக்கிற மக்கள் காணப்பட்டதையும், அதை நம்புகிற ஒரு கூட்டம் அந்த சபையில் இருந்ததையும் இங்கே காண முடிகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தது நிச்சயமான ஒரு விஷயம், மறுக்க முடியாத உலக சரித்திரம். ஆனால் இந்த விசுவாசம் இல்லாத, இயேசு உயிர்த்தெழுந்திருக்கவில்லை என்று சொல்லுகிற சிலர் கொரிந்த சபையில் இருந்திருக்கிறார்கள். அந்த சபை மக்களுக்கு, அப்படிப்பட்ட மக்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நிச்சயமாய் பதிவு செய்யவே பவுல் இங்கே இப்படி எழுதுகிறார். பாருங்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, அதாவது நாங்கள் பிரசங்கித்திருக்க சிலர் எப்படி சொல்லலாம்? அப்போஸ்தலர்கள் நாங்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த பிரசங்கத்தை கேட்டுதான் நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபையா இருக்கிறீங்க. உங்களில் சிலர், இவ்விதமாய் ரட்சிக்கப்பட்டவர்களில் சிலர் இப்பொழுது எப்படி மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லலாம் என்று சொல்லி கேட்கிறார். அவங்க சொல்றார், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. நீங்களும் நானும் எழுந்திருக்க போவதில்லை என்றால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று அர்த்தம்.
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் நாங்கள் செய்கிற பிரசங்கம் எல்லாம் வீணும் விருதாவும் போய்விடும். அப்படி வீணாக விருதாக போகிற ஒரு பிரசங்கத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்ததினால்தான் நாங்கள் எங்கள் பிரசங்கத்தை நாங்கள் தைரியமாக நிச்சயமாக சொல்லுகிறோம் என்று சொல்ல வருகிறார். மரித்தோரின் 15 வசனம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறாய் காணப்படுவோமே. தேவனுக்காக நாங்கள் பொய் சாட்சி சொல்லுகிறோமா? அவர் எழுப்பாத கிறிஸ்துவை எழுப்பினார் என்று சொல்லி தேவனுக்காக நாங்கள் பொய் சாட்சி சொல்றோம் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் உங்கள் விசுவாசம் வீண். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிற நீங்கள் எதற்காக அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்கள்? பிறகு நீங்க அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் என்ன விதமான விசுவாசம் அது? எந்த மாதிரி நம்பிக்கை நீங்க இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கீங்க? உயிர்த்தெழுதாத இயேசு கிறிஸ்து மேல எதுக்கு நீங்க அப்ப நம்பிக்கை வைக்கிறீங்க? எதுக்கு அவரை நீங்க ஆராதிக்கிறீங்க? எதுக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு கேட்கிற அவங்க என்ன விதமான விசுவாசம் வச்சிருக்காங்கன்றதை இங்க சொல்ல வராரு. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டியிருப்பார்களே. பாருங்க 17, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆனால் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு சுத்த மனசாட்சி உள்ள மக்களா இருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே, நீங்க உங்க விசுவாசமும் வீணாயிருந்திருக்கும். ஏற்கனவே விசுவாசித்து மரித்தவர்களும் அவர்கள் விசுவாசமும் எப்படி இருக்கும்? வீணா போயிருக்கும். அவர்களும் கெட்டிருப்பார்கள். நீங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, உயிர்த்தெழுதல் இல்லை, கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் எதுக்கு அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீங்க? நீங்க வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டுட்டு அவங்க என்ன மாதிரியான விசுவாசம் அவர் மேல வச்சிருக்கான்றத சொல்ல வர்றாரு. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாம் சபிக்கப்பட்டவர்களா, பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போன்றார். பரிதபிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார். அப்ப என்ன நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்கன்னா, அந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற அந்த கூட்டம் இயேசு கிறிஸ்து மேல எப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா, இம்மைக்குரிய நம்பிக்கை, இம்மைக்கான நம்பிக்கை. அதாவது இயேசு கிறிஸ்து மரித்த காலம் வரைக்கும் அவர் செய்த காரியங்களை நம்புகிற விசுவாசம். இயேசு கிறிஸ்து மரித்தோரை எழுப்பினார், குசுரோகிகளை சுஸ்தமாக்கினார், குருடருடைய கண்களை திறந்தார், வியாதிகளை சுஸ்தமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். இதெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அவர் செய்த காரியங்களை அனைத்தும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே காரியங்களை எங்களுக்கும் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த நம்பிக்கையால் தான் நாங்கள் அவரோடு கூட இருக்கிறோம். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை நம்புவது. இயேசு கிறிஸ்து உயிரோடு மரித்தார், ஆனால் உயிரோடு எழுந்தாரா எழுந்திருக்கவில்லை என்று எங்களுக்கு தெரியாது. அந்த நிச்சயங்களுக்கு கிடையாது. அதனாலே அவருடைய மரணத்துக்கு பின்பு நடந்த காரியங்களை குறித்து நாங்கள் விசுவாசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உயிர்த்தெழுந்தாரா என்று எங்களுக்கு தெரியாததுனாலே நாங்கள் அந்த காரியத்தை நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்க மாட்டோம். மறுமை குறித்து நாங்கள் நம்ப மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்தவரை செய்த காரியங்களை எங்களுக்கும் செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதாவது இம்மைக்காக மாத்திரம், இம்மைக்குரிய நன்மைகளுக்காக மாத்திரம் இயேசுவை பற்றி கொண்டவர்கள். அதான் பவுல் சொல்றார், இம்மைக்காக மாத்திரம், இந்த உலக வாழ்வுக்காக, இந்த உலக வாழ்வு நன்மைக்காக மாத்திரம் நீங்கள் இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிற நபராக இருப்பீர்களானால் உங்களைப் போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்படியானால் என்ன சொல்ல வருகிறார் பவுல்? மறுமைக்காக இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வையுங்கள். எஸ், பவுல் இந்த இடத்துல
பேசுகிற விசுவாசம் மறுமைக்காக இயேசு கிறிஸ்துவ மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை இங்கே விசுவாசமாக அவர் பேசுகிறார். இந்த 19 வசனத்தை சொல்லிவிட்டு 20 அவர் சொல்லுகிறார், தொடர்ந்து வாசிக்கிறேன். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானவர், அவர் முதற் பலனாக உயிர்த்தெழுந்தவர். மனுஷனால், ஆதாமால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால், மனுஷ ரூபத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார் 21 வசனத்தில். 22, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது எவ்வளவு நிச்சயமோ, கிறிஸ்துவுக்குள் அப்படியே உயிர்ப்பிக்கப்படுவதும் அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். அவன் அவன் தன்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு முதல் பலனாக உயிர்ப்பிக்கப்பட்டபடியினாலே அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் அவன் தன்தன் வரிசையிலே என்ன பண்ணுவான், உயிர்ப்பிக்கப்படுவான் என்ற செய்தியை இங்கு பவுல் ஆணித்தரமாக, உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இல்லாத இம்மைக்காக மாத்திரமே ஆண்டவரை அண்டிக் கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு மறுமை குறித்த விசுவாசத்தை உண்டாக்கும்படி இப்படி பேசுகிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார், அவருடையவர்களும் நிச்சயமாய் உயிர்த்தெழுவார்கள், அவரவர் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை இங்கு அவர்களுக்கு பதிவு செய்கிறார். தொடர்ந்து 33-36 வரைக்கும் நாம் பார்ப்போமானால் இங்கு அவர்களுக்கு ஒரு புத்திமதி அவர் சொல்ல வருகிறார். 33, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்டபடி விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சில தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறோம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே என்று இங்கே சொல்லுங்கள். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பாங்க, எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவாங்க என்ற கேள்வி. ஆகாத சம்பாஷணைகள், விசுவாசத்துக்கு உதவாத சம்பாஷணைகள், பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத சம்பாஷணைகளுக்கு இடம் கொடுத்து போனார்கள். இவர்கள் இம்மைக்காக மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்தபடியினால், 32 வசனத்துல பவுல் சொல்ற காரியத்துல கடைசி ஒரு 3 வரிகளிலே பார்க்கலாம், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. அக்காலத்திலே புறஜாதி மக்கள் மத்தியிலே இருந்த ஒரு காரியம் என்னவென்றால், இன்னொரு வாழ்க்கை ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு பிறவிதான், இந்த ஒரு பிறவியில் நாம் எதையும் அனுபவிக்கவிட்டால் இன்னொரு பிறவி நமக்கு கிடையாது. அதனாலே உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லா என்ன பண்ணுவோம், சம்பாதிப்போம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா குடிப்போம், விதி வந்தால் செத்துப்போவோம், சாவு வந்தா நாலு வந்தா செத்து போவோம். அந்த சாவுக்கு முன்னால எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமோ அனுபவித்துக் கொள்வது என்று அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடைய மக்கள் கூட்டத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க தான் அந்த குறித்த சபையார். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்னும் இம்மைக்குரிய புசிப்பு குடிப்பு இந்த உலக நன்மைக்காக ஆண்டவரை பற்றி கொண்டு மறுமையை குறித்த அறிவு இல்லாத நம்பிக்கையாளர்களாக இருப்பதை பவுல் பார்க்கிறார். அதனால்தான் மறுமை குறித்த செய்தியை அவர்களுக்கு நிச்சயமாய் பதிவு செய்கிறார். தொடர்ந்து நாம் 52 வசனம், குறிப்பாக 56 வசனம் வரைக்கும் கூட நாம் பார்ப்போமானால், நாம் எப்படி உயிரோடு எழுந்திருப்போம், எப்படிப்பட்ட சரீரமுள்ளவர்களாக எழுந்திருப்போம், எப்பொழுது எழுந்திருப்போம், உயிர்த்தெழுகிற நாம் எவ்விதமான தோற்றத்தில் இருப்போம் என்ற எல்லா காரியத்தையும் பவுல் அங்கே அவர்களுக்கு தெளிவாக பதிவு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் விசுவாசம் என்கிற இந்த காரியத்தை பவுல் எவ்விதமான விசுவாசமாக சொல்லுகிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பில் உள்ள விசுவாசம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினால் தங்களுக்கு உண்டாகிற
ரட்சிப்பில் வைக்கிற நம்பிக்கையை குறித்து பேசுகிறார், விசுவாசம் என்றும். அடுத்து உயிர்த்தெழுந்த இயேசுவினால் தங்களுக்கு கிடைக்கிற பரலோக சிலாக்கியம், நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை குறித்து இங்கு விசுவாசம் என்று பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அடுத்து நம்பிக்கை என்கிற காரியத்தை எந்த அர்த்தத்திலே, நம்பிக்கை என்ற வார்த்தை எந்த அர்த்தத்திலே பவுல் பயன்படுத்தியிருக்கார் என்றதை நாம் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு மூல வேதாகமத்திலே எல்பிஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த எல்பிஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நல்ல எதிர்பார்ப்புன்னு அர்த்தம், நல்ல விதமான எதிர்பார்ப்பு. சரி, கிறிஸ்தவ சூழல்ல நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, நித்திய ரட்சிப்பில் மகிழ்ச்சியான நம்பிக்கை, நித்திய ரட்சிப்பில் உள்ள மகிழ்ச்சியான நம்பிக்கை என்பதுதான் இதற்கு சரியான பொருளாக இருக்கும். நித்திய ரட்சிப்பில் நம்பிக்கை, அதாவது இம்மைக்குரிய காரியத்தில் ஏற்கனவே பார்த்தோம் நம்பிக்கை, அதோடு நம்முடைய நம்பிக்கை நின்று விடாமல் நித்திய நித்தியமான வாழ்வை குறித்த நம்பிக்கையுடலாக நாம் கடந்து செல்வதை குறித்து இங்கு பவுல் சொல்லுகிறார். அதான் நம்ம பார்த்தோம் 1 கொரிந்தியர் 15:19, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் சொன்னார். பாருங்க, இந்த 1 கொரிந்தியர் 16:13 ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். 16:13 பார்க்கிறோம், வாசிக்கிறேன். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விழிப்பில்லாத அந்த மக்களை பார்த்து விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை நிலைத்திருங்கள், எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால் மறுமையை குறித்த, நித்திய ஜீவனை குறித்த, மறுவாழ்வை குறித்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு அவர் பற்றி சொல்லுகிறார். ஏனெனில் பவுல் சொல்லுகிற சில காரியங்கள் நாம் அழகாக கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 15:32 வாசிக்கிறேன், கேளுங்க. நான் 31 வாசிக்கிறேன், 30 வாசிக்கிறோம். நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம். நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன். போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாக சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. இங்க என்ன சொல்ல வரன்னா, சரி, நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருக்கிறோம். அவருடைய அவரை குறித்து நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். உங்களை எல்லாம் அவருக்காக ஆதாயம் செய்திருக்கிறோம். இதில் எவ்வளோ சவால்களை சந்திக்கிறோம். அவர் சொல்றார், நான் அனுதினமும் சாகிறேன், அதாவது ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியை பிரசங்கிப்பது நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாவுக்கு ஏதுவாக இருக்கிறோம். நான் சாகிறேன். இன்னொன்று சொல்றார், நான் எபேசிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன். இந்த போராட்டம் எனக்கு எதுக்கு? ஏன் இப்படிலாம் நான் போராடணும் சொல்லுங்க. மரித்தோர், சரி, அப்படி சொல்லிட்டு அப்படி போராடினதுனாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? நான் ஏன் அனுதினமும் சாகிறேன் இந்த ஊழியத்துக்காக? நான் ஏன் அனுதினமும் போராடுறேன்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் இந்த போராட்டத்தினால் எனக்கு வர பிரயோஜனம் என்ன? உங்களை போல புசிப்போம் குடிப்போம் நாலு வந்தால் சாவோன்ற எண்ணத்திலே நான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட எண்ணத்தில் நான் இதை செய்யவில்லை. இந்த வாழ்வுக்கு பிறகும்
என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்க போகிற அந்த மறுவாழ்வில் உள்ள மகிழ்ச்சியான நம்பிக்கை நிமித்தமாகவே நான் அனுதினமும் சாவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நான் அனுதினமும் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த மரித்தோரின் உயிர்த்துதலை குறித்த நம்பிக்கை எனக்கு இல்லாவிட்டால் நானும் உங்களோடு சேர்ந்து புசிப்போம் குடிப்போம் சாவோம் என்று சொல்லுகிற இம்மைக்குரிய நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷனாக மாறியிருப்பேன். அப்படியானால் பவுல் நம்பிக்கை என்று சொல்லுகிறது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்த நம்பிக்கை அல்ல. இயேசு கிறிஸ்து என்னை விரைவில் ஒரு பெரிய பணக்காரனாக மாற்றி விடுவார், என் பேர்ல 10 கப்பல் ஓடும், எப்படியும் நான் மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாக மாறிவிடுவேன், நான் ஆசீர்வாதம் உள்ள இந்த பூமியிலே நான் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவனாகும்படி தான் இயேசு எனக்காக சாபமானார், நான் இந்த பூமியிலே ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக மாறுவதற்காகத்தான் இயேசு எனக்காக தரித்திரரானார், இயேசு எனக்காக எல்லாவற்றையும் சிலுவிலை செய்து விட்டதுனால எனக்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, இந்த உலகத்துல நல்ல வசதி வாய்ப்பு தான், பணம் தான், படவ பணம் தான், செல்வாக்கு தான், செழிப்பதான் சொல்லி இந்த இம்மைக்குரிய நம்பிக்கையுள்ளவர்களாய் இராமல் மறுமைக்குரிய நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பவுல் தன்னுடைய நம்பிக்கையை இங்கு அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க, 1 Cor 13:35-52 வரைக்கும் நாம சில காரியங்களை பார்ப்போம். 35 ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் என்று எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகி, புத்தியினே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே, நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்துடைய வெறும் விதையை விதைக்கிறாய், அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார், விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு. நாம எப்படி உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவாங்க உயிர்த்தெழுதல் வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விதையை அவங்க முன்னால ஒரு அடையாளமா ஒரு உதாரணமா காட்டுறாங்க. ஒரு விதையை நீ விதைக்கிற, அது எப்படி வருது, வேறொரு உருவத்துல வருது இல்லை, அது எந்த மேனியில அது வரணுமோ அந்த மேனியோடவே நீ விதைக்கிற, ஒரு சாதா விதை எடுத்து போடுற, தேவன் அதுக்கு வேறொரு மேனியை கொடுக்குற. ஒரு சாதாரண ஒரு விதைக்கு தேவன் புதிய ஒரு மேனியை கொடுக்க முடியுமானால், இன்னொரு ரூபத்தை தர முடியுமானால், அவருடைய சாயலான மனுஷன் இந்த பூமியிலே விதைக்கப்பட்ட பின்பு அவனுக்கு வேறொரு மேனியை கொடுப்பது ஆண்டவர் அதிக நிச்சயம் அல்லவா என்பதை அவர்களுக்கு விளங்க வைக்கிறார். பாருங்க, எல்லா மாம்சமும் 39, எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல, மனுஷனுடைய மாம்சம் வேறே, மிருகனுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே, வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு, வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு, பூமிக்குரிய மேனிய மகிமை வேறு, சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரனுடைய மகிமை வேறு, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. பாருங்க, இந்த பூமியிலே மனுஷன் மரித்த பின்பு இந்த மரித்த இதே சரீரத்தோடு எழுந்திருக்க போவதில்லை, அவன் எழுந்திருக்கும் போது அவன் சரீரம் இந்த பூமியில விதைக்கப்பட்டபடி எழுந்திருக்காது, பூமிக்குரிய மேனியாக விதைக்கப்பட்டாது, வானத்துக்குரிய மேனியாக எழுந்திருக்கு என்பதை இங்கே அவர்களுக்கு சொல்ல வருகிறார். தொடர்ந்து வாசிப்போமானால் 42 மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அழிவுள்ள ஒரு சரீரமாக விதைக்கப்பட்டாது, இனி அழிவே இல்லாத பண்புள்ள சரீரமாக எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். அதாவது அந்த ஒரு விதை விதைக்கப்பட்ட பின்பு அது வேறொரு மேனியை பெற்றுக்கொள்வது போல மரித்தோர் அவர்கள் எழுந்திருக்கும் போது வேறொரு மேனி உள்ளவர்களாய், அதாவது அழியாமையுள்ள மேனி உள்ளவர்களாக, கனமுள்ள மகிமையுள்ள மேனி உள்ளவர்களாக, பலமுள்ள மேனி உள்ளவர்களாக அவர்கள் எழுந்திருப்பார் என்று சொல்லுகிறார். 44 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. ஜென்ம சரீரமாக அற்ப சரீரமாக விதைக்கப்படுகிறவர்கள் ஆவிக்குரிய அழியாமையுள்ள மகிமையுள்ள பலமுள்ள சரீரம் உள்ளவர்களாய் எழுந்திருப்பார் என்று சொல்ல வருகிறார். அந்தபடியே முந்தின மனுஷனாகி ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்.
இப்படி மனுஷனை வேறு மேனியிலே உயிர்ப்பிக்கிறவர் ஏனென்றால் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்பதை இங்கே பதிவு செய்கிறார். அப்படி ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் முந்தினது. இப்போது ஜென்ம சரீரத்தில் இருக்கிறோம், ஜென்ம சரீரமே விதைக்கப்படுகிறது, ஆனால் பிந்தி வரப்போகிற சரீரம் ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லுகிறார். முந்தின மனுஷன் பூமியில இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. முதல் மனுஷன் ஆதாம் பூமியில இருந்து உண்டானவன், அதனாலே பூமியில் இருக்கிற வரைக்கும் ஆதாமின் சரீரம் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட சரீர ஒன்றாக இருக்கிறோம். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், யார் அவர்? வானத்துக்குரியவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்பொழுது அவருடைய சரீரம் எப்படி இருக்கிறதோ பரலோகத்திலே, அப்படிப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக, அவருடைய மேனியை உடையவர்களாக நாம் மாறுவோம் என்று சொல்ல வருகிறார். 49, மேலும் மண்ணனுடைய சாயலை நாம் அணிந்து கொண்டது போல, அணிந்திருக்கிறது போல வானவரின் சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமை சுந்தரிப்பதில்லை. இந்த சரீரம், இதே சரீரத்தோட நம்ம பரலோகம் போக முடியாது. மாம்சம் இரத்தத்தோடும் ஆவிக்குரிய மேனியாக்கப்பட்டு, வானவருடைய மேனிக்கு ஒப்பான மேனியாக்கப்பட்டு அப்படித்தான் நம் பரலோகத்துக்கு போக போறன்றதே சொல்ல வர. அப்ப இன்னொரு காரியத்தை சொல்றாரு, அது எப்படி நடக்க போகிறது என்பதை, இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவராய் அழிவில்லாதவராய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ள இந்த சரீரம் அழிவில்லாத சரீரமாகு, சாவுள்ள இந்த சரீரம் சாவாமை உள்ள இந்த சரீர ஆவிக்குரிய சரீரமாக, வானவருடைய மேனிக்கு ஒப்பான மேனி உள்ளதாக எழுந்திருக்க போகிறதை குறித்து இங்கு நிச்சயமாக அவர் பவுல் பதிவு செய்கிறார். அப்படியானால் 1 Cor 13 பவுல் குறிப்பிடுகிற அந்த நம்பிக்கை, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்த நம்பிக்கை அல்ல, மறுமையை குறித்த, மறுவாழ்வை குறித்த நம்பிக்கை என்பதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். விசுவாசத்தின் ஆவி 3வது நாம் பார்க்க வேண்டிய காரியம், விசுவாசத்தின் ஆவி. விசுவாசம், நம்பிக்கை, விசுவாசத்தின் ஆவி, இவை மூன்றும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத பிணைப்புள்ளவைகளாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். 2 Cor 4 எடுத்துக்கொள்வோம். 2 Cor 4 8 வாசிக்கிறேன், கவனிங்க. முதல்ல 13 வாசித்துறேன், அதுக்கு பிறகு 8 வாசிக்கிறேன், கவனிங்க. விசுவாசத்தின் ஆவியால் பேசினன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று பவுல் சொல்றார். இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா 8வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தாலும் புரிஞ்சுக்க முடியும். வாசிக்கிறேன், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து தருகிறோம். எப்படி எனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பயன் செய்கிறது. இங்க என்ன சொல்ல வருகிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருக்கபடியால் உடையவர்களாய் இருந்து
விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து எந்த காரியத்தை விசுவாசிக்கிறபடியினால் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் எட்டிலிருந்தே நான் வர மாட்டேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, எங்களுக்கு எப்பொழுதும் நெருக்கம்தான். எப்பக்கத்திலும் கலக்கமடையக்கூடிய சூழல் தான், துன்பப்படுத்தப்படுகிறோம், கீழே தள்ளப்படுகிறோம். ஏன் இதெல்லாம் எங்களுக்கு நடக்கிறது? ஏன் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம்? கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். இயேசு நேர்ந்த மரணத்துக்கு ஒப்பான ஒரு மரணம் எங்களுக்கு நேர்ந்தாலும், பிலிப்பியர் 3:10 அதான் சொல்லுவோம், எப்படி ஆகிலும் நான் மரித்தோரின் உயிர்த்ததலுக்கு தகுதியுள்ளவனாகும்படிக்கு. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பான மரணத்தை அடைந்தாகில் அந்த உயிர்த்தெடுதலுக்கு பங்குள்ளவனாக மாறிவிட வேண்டும் என்று அங்கே ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல மரிச்சாதான் இயேசு கிறிஸ்துவை போல உயிர்த்தெடுவதற்கு தகுதி என்றால், நான் அவ்விதமான இயேசுவை போல சிலுவையில் அறையப்பட்டு அவ்விதமான வேதனைகளை அடைந்து மரிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு பவுல் அங்க சொல்றார். பிலிப்பியர் 3:10 அப்படி அந்த வசனத்தின் அர்த்தம் அது. சரி, இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து செய்கிறோம். இந்த சரீரத்தை இயேசுவின் சரீரம் எவ்விதமான பாடுகளை பட்டதோ அவ்விதமான பாடுபடுவதற்கு எங்கள் சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த சரீரத்திலே நாங்கள் மரித்த பின்பு இயேசுவின் ஜீவன் விளங்க வேண்டுமானால், நாங்கள் இந்த சரீரத்திலே பூமியிலே வாழ்கிற காலத்திலே இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பான பாடுகளை அனுபவிக்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எவ்விதமாய் மரணத்தை சந்தித்ததோ அவ்விதமான மரணத்தை சந்திக்க நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அவர் சொல்லி வருகிறார். 11வது வசனம், எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இயேசுவின் சரீரத்தை போன்ற உயிர்த்தெடுதலில் மகிமையான அவருடைய சரீரத்தின் மகிமை கோப்பான ஒரு மகிமையுள்ள சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாங்கள் எப்பொழுதும் எங்கள் சரீரத்தை மரணத்துக்கு ஒப்புக்கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்ல வருகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பான ஒரு மரணத்தையும் சந்திக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிற அப்படின்னாலே, மரணம் எங்கள் சரீரத்திலே எங்களிடத்தில் கிரியை செய்கிறது போல செய்கிறபடினாலே ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களிடத்தில் கிரியை செய்கிறது என்று சொல்லுகிறார். நாங்கள் இப்படிப்பட்ட பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறபடினால்தான் நீங்கள்லாம் பலனாக கிடைக்கிறீர்கள், நீங்கள் விசுவாசத்துக்குள் வருகிறீர்கள், இந்த பாடுகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது சொல்லவா சொல்லிட்டு, விசுவாசித்தின் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடல்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். என்ன விசுவாசிக்கிறபடியால்? இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் இந்த பூமியில மதிப்போமானால் இயேசு கிறிஸ்துவை போல நாங்களும் உயிரோடு எழுந்திருப்போம். அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் அவ்விதமாக நாங்கள் பேசுகிறோம். தொடர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய இயேசுவை, 14, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை, எந்த நம்பிக்கையில பேசுறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்புவார், உங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார். இதான் அந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தில் தான் அவர்கள் பேசுகிறார்கள். இதுதான் விசுவாசத்தின் ஆவி, இதுதான் சரியான விசுவாசம் உள்ள ஆவி. அடுத்து பாருங்க,
15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாகிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. தேவனுடைய மகிமை எங்களில் விளங்குவதற்கு ஏதுவாக சொல்லவும் கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி எங்களுக்கு வருகிற பாடுகளிலே நீங்கள் கேள்விப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போடுவீங்க எங்களுக்காக. அப்பொழுது எங்களுக்கு கிருபை பெருகும். அந்த கிருபை எங்களை நித்திய ஜீவனுக்குரியவர்களாக நிறுத்தும். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. வருகிற பாடுகள் சரீர பாடுகளினாலே எங்கள் புறமான மனுஷன் உருவடைந்து போனாலும் உள்ளான மனுஷனாகிய ஆவிக்குரிய மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறான். அதனுடைய லாபம் என்ன? 17. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்க. காணப்படுகிறவைகளை அல்ல, கண்களால் இப்பொழுது உலகத்திலே காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இந்த உலகத்துல பாருங்க, இன்னைக்கு அநேக ஊழியர்கள் கூட விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் என்னன்னா, நீங்க இந்த உலகத்துல ஆண்டவருக்காக வர்ற கஷ்டம் வீணா போகாது. அத்தனை கஷ்டத்துக்கு கர்த்தர் இந்த பூமியில உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்காம எடுக்க மாட்டாரு. நானும் அப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கேன் ஒரு காலத்தில். நீங்க படுகிற எல்லா கஷ்டத்துக்கும் சரீர பாடுகளுக்கும் இந்த உலகத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு அதிக ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உங்களை எப்படி வைக்க போறாரு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் தாங்கள் படுகிற இந்த சரீர பாடுகள் கிறிஸ்து நிமித்தமாக சுவிசேஷ நிமித்தமாக தங்கள் படுகிற இந்த சரீர பாடுகளுக்கெல்லாம் பலனை காண்கிற இந்த உலகத்தில் அல்ல, காணாத உலகத்திலே பவுல் நோக்கினார். அதான் சொல்றார், காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்காக நாங்கள் படுகிற அத்தனை பாடுகளுக்கும் நெருக்கங்களுக்கும் துன்பங்களுக்கும் கலக்கங்களுக்கும் பலனை காணப்படுகிற காரியத்திலே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, காணப்படாத காரியங்களில் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்ல வருகிறார். கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான இந்த உபத்திரம். அவர் படுகிற பாடுகளை பட்டியல போட்டு காட்டுறாரு. ஒரு 2 கொரிந்தியர் 11 அதையெல்லாம் அவர் எப்படி சொல்றாரு? லேசான உபத்திரம்னு சொல்லு. அதிசீக்கிரத்துல எத்தனையோ ஆண்டுகள் படுகிற பாடுகளை அதிசீக்கிரம் சொல்ற. அடுத்து எவ்வளவு பெரிய பாடுகள் பட்டும் அதை லேசான உபத்திரம்னு சொல்ற. அப்போ லேசான உபத்திரம்னு சொல்றாரு, ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஏன் அப்படி சொல்றாருன்னா, ரோமர் 8:17-18 பாக்குறோம், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. இந்த உலகத்தில் நாங்கள் படுகிற பாடுகளுக்கு காணப்படாத உலகத்திலே தேவன் கொடுக்க போகிற மகிமையை ஒப்பிட்டு பார்த்தால் அந்த மகிமைக்கு முன்பாக அதை சிந்திக்கும் போது இப்பொழுது படுகிற பாடுகள் ஒண்ணுமே கிடையாது, லேசான உபத்திரவம். ஏனென்றால் இப்பொழுது படுகிற உபத்திரவங்களை விட எத்தனை மடங்கு அவர் மகிமையை மேன்மையை பரலோகத்தில் தேவன் தர சொல்றார். அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. லேசான உபத்திரம் லேசானது, அதிசீக்கிரத்தில் நீங்கக்கூடியது. அது 100 வருஷம் உபத்திரமானாலும் கர்த்தருடைய பார்வையில் அதிசீக்கிரமான ஒரு விஷயம்தான். ஆனால் அது கொடுக்கிற பலன் என்ன? அதிகமான நித்திய கனமகிமை, அதிகமான நித்தியமான கனமகிமை உண்டாக்குகிறது. பாருங்க, எது விசுவாசம்? எது விசுவாசத்தின் ஆவியுடைய மனுஷனுக்கான அடையாளம்? இந்த உலகத்திலே தனக்கு வருகிற பாடுகளுக்கெல்லாம் பரலோகத்திலே தேவன் அதிகமான நித்திய கனமகிமையை தனக்கு தர இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறான் அல்லவா? அதுதான் அடையாளம், விசுவாசத்தின் ஆவியுடனுக்கு அடையாளம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், அழிந்து போகிறவைகள், நிலைத்திருக்க கூடாதவைகள், காணப்படாதவைகளோ
நிரந்தரமானவைகள், நித்தியமானவைகள். அப்ப விசுவாசத்தின் ஆவி என்றால் என்ன? விசுவாசத்தின் ஆவி ஒரு மனுஷனை, ஒரு கிறிஸ்தவனை இம்மைக்குரிய நம்பிக்கையுள்ளவனாக மாற்றாது, அவனை மறுமைக்குரிய நம்பிக்கையுள்ளவனாக தான் மறுவப்படுத்தும். விசுவாசத்தின் ஆவி ஒரு கிறிஸ்தவனை இந்த உலகத்தில் படுகிற அத்தனை பாடுகளுக்கும் இந்த உலகத்திலே உனக்கு பலன் என்று சொல்லிக் கொடுக்க. விசுவாசத்தின் ஆவி இந்த உலகத்திலே நீ படுகிற பாடுகளுக்கும் நெருக்கங்களுக்கும் நிந்தைக்கும் அவமானத்திற்கும் பரலோகத்திலே அதிக கனமான நித்திய மகிமை உண்டு என்பதை சொல்லிக் கொடுக்கும். இன்றைக்கு உலக ஆவியுள்ள பிரசங்கிமார்கள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உன் நாவினால் எதை நீ பேசுகிறாயோ அது நடக்கும். அதனாலே நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆவேன் என்று சொல்லுங்கள். இந்த உலகத்திலே பணக்காரன் ஆவீர்கள். மிகப்பெரிய ஐஸ்வர்யவனாய் மாறுவேன் என்று சொல்லுங்கள். மிகப்பெரிய ஐஸ்வர்யவன்களாய் வந்து விடுவீர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் எப்படியெல்லாம் இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி கற்பனை செய்து அதை அறிக்கை செய்யுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனதிலே கொண்டு வந்து நிறுத்தி அதை அப்படியே பாருங்கள், அதை அப்படியே பேசுங்கள், உங்களுக்கு நடக்கும் என்று அநித்தியமான இந்த காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற காரியங்களான அழிந்து போகிற காரியங்களை அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள இன்றைக்கு தூண்டுகிறார்கள் என்ற மக்களை இவர்கள் எந்த விதமான ஆவியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலக பணம், இந்த உலக பதவி, இந்த உலக ஆஸ்தி, இந்த உலக ஐஸ்வர்யம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை அதிகமாக பேசி, பெரிதாக பேசி அந்த ஆசீர்வாதங்களுக்கு நேராக கிறிஸ்துவர்களை ஒரு ஊழியக்காரன் நடத்துவானால் அவனுக்குள் இருப்பது விசுவாசத்தின் ஆவி இல்லை. இது அழிந்து போகிற அவிசுவாசத்தின் இம்மைக்குரிய ஆவி, உலகத்தின் ஆவி தவிர வேறொரு ஆவி அல்ல. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களில் மாத்திரம் தேவ பிள்ளையின் கண்களை திருப்புகிற ஒரு உபதேசம், அது விசுவாசத்தின் ஆவியினால் வருகிற உபதேசம் அல்ல. அது இம்மைக்குரிய அவிசுவாச ஆவியினால் வருகிற உபதேசமாகத்தான் இருக்கும். விசுவாசத்தின் ஆவி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சிந்தித்து, இந்த இம்மைக்குரிவுகளை சிந்தித்து அதிலே மனுஷரை கட்டி வைக்க அது முயற்சிக்காது. இந்த உலகத்தின் அத்தனை பாடுகளுக்கும் பரலோகத்திலே பலன் உண்டு என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தி ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பாடுகளையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் சந்திக்க தங்கள் சரீரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மரணத்துக்கு ஒப்பான மரணத்தையும் சந்திக்க அவர்களை விசுவாச ஆவி அவர்களை தூண்டும், திடப்படுத்தும், பலப்படும். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஆவியை பவுல் உடையவராக இருந்தபடியினால்தான் அவர் மறுமை குறித்த நம்பிக்கையுள்ளவர்களாக, மறுமைக்காக பாடுபட்டவராகவும், மறுமைக்குரிய வாழ்வுக்காக இந்த உலகத்திலே பாடுபடுபவர்களாக இருக்கவும் அவர் சபைக்கு உபதேசத்தை வைக்கிறவராக இருந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினால்தான் நமக்கு பாவம் மன்னிப்பு, பரிசுத்த ஜீவியம், பரலோக வாழ்வு என்கிற அந்த விசுவாசத்தை நாம் அவர் மேல் வைக்க வேண்டும். இம்மைக்குரிய வாழ்வுக்காக அல்ல, மறுமைக்குரிய வாழ்வுக்காக. நாம் ஒரு இமைப்படுதலே கண்ணிமைக்கு நேரத்திலே மறுமாக்கப்பட்டு அழியாத மகிமைக்குரிய ஆவிக்குரிய வானவருடைய மேனியை சுதந்திரிக்க போகிறோம் அல்லவா, அதிக நித்திய கனமகிமை சுதந்திரிக்க போகிறோம் அல்லவா, அதிலே நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாச ஆவிய உடையவர்களாக நாம் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடுகிற கூட்டமாயிராமல், இம்மையில எது கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும், புசித்தாலும் பட்டினியாயிருந்தாலும், உயர்வானாலும் தாழ்வு உயர்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும், பரிபூரணம் அடைந்தாலும் குறைவுபட்டாலும் அதை குறித்து கவலைப்படாமல் இந்த பூமியில எப்பொழுதும் மனரமயம் உள்ளவர்களாயிரும், மறுமைக்காக இந்த பூமியிலே கிறிஸ்துவுக்காக அவருடைய சுவிசேஷத்திற்காக அவர் மேல் வைக்கிற விசுவாசத்திற்காக எப்பேற்பட்ட பாடுகளையும் சந்தித்து இந்த சரீரத்திலே அவருக்கு ஒப்பான மரணத்தை சந்தித்தாலும் கூட அதற்கும் ஆயத்தமாயிருந்து அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பான மகிமையான சரீரத்தை சுதந்திரிக்கக்கூடிய விசுவாசம் உள்ளவர்களாய், அப்படிப்பட்ட விசுவாச ஆவியுடையவர்களாக நாம் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இறுதி வரை விழித்திருக்கிறவர்களாக, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக நம்மை பலப்படுத்துவாராக. அவருடைய நாமத்திற்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக.
மறுமைக்குரிய விசுவாசம் உள்ளவர்களாக, மகிமையான வாழ்வுக்கு நேராக மனதை செலுத்துபவர்களாக, வெடித்திருந்து விசுவாசம் நிலைத்திருந்து அந்த பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபை உள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் தேவன். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.